உடம்புல வர்றது சாமி அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும், அதை எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும்? நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சாமியாக இருந்துச்சு அப்படின்னா பிறந்த குழந்த மாதிரி என் மேலே இருக்கு. நான் வந்து ஒரு சாமி எனக்கு வருது அப்படின்னா என் மேலே புதுசாக ஒரு சாமி வருது அப்படின்னா உடனே என்கிட்ட பேசிடாது. அது எப்படி ஒரு பிறந்த குழந்தை பிறந்து அது வளர்ந்து பேசி அது நடந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி இருக்கோ அதே மாதிரி தான் என் மேலே என் சாமி எனக்கு புதுசாக வந்தால் இருக்கும். சரிங்க, ஒரு மாதிரி உடம்பு சிலிர்க்குது, என் மேலே வர்றது என்ன சாமின்னே தெரியல. இது சாமியா இல்லது வேற ஏதாவது வேற சக்தியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? தெய்வ சக்தி அப்படின்னா நம்மளுடைய உடம்பு புல்லரிக்கும், நம்ம ஒரு இன்பமான ஒரு மனநிலையை பெறுவோம். அதே சமயம் அதை சந்தோஷமாக நம்ம எடுத்துக்குவோம். இதே இது ஒரு தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்பு புல்லரிக்காது, அப்படியே புல்லரித்தாலும் கோபம், ஆக்ரம், ஆக்ரோஷம், அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா வன்மம், இது போன்ற ஒரு எதிர்மறையான, எப்படி சொல்கிறதுனா மனித ஆற்றலுக்கு எதிர்மறையான, என்னப்பா இவர் இப்படி நடந்துக்கிறாரு, என்னப்பா அவர் ஏதோ ஒரு மனுஷன் மாதிரியே நடந்துக்க மாட்டாரப்பா, ஏப்பா அப்படி பேய் மாதிரி கத்துறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அது போன்ற தோற்றங்கள் உடம்பில் வெளிப்படும். அதை வச்சு இது நல்ல சக்தி இல்லை அப்படின்னு நாம் அடையாளம் கண்டுக்க முடியும். சரிங்க, ஒரு தெய்வ சக்தி தான், அந்த தெய்வ சக்தியை நான் போய் ஒரு மருளாடிட்ட ஒரு வேறு ஏதாவது சாமியை சுமக்கிற சாமி ஆடிட்ட போய் நான் கேட்டால் தெரிஞ்சிருமா அப்படின்னா அவருக்கு தெரியும். அவர் அவருடைய தெய்வத்தை நினச்சி அவர் பார்க்கும்போது உங்கள் மேலே இருந்த சாமி எந்த நிலைமையில் இருக்குது, என்ன சாமி, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா அல்லது கன்னி தெய்வமா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். ஆனால் அதுவுமே ஒரு அளவுக்கு தான். ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் அதிகமாக வளர்ந்து வர நாள் ஆக ஆக தான் அதனுடைய உருவம், அதனுடைய தோற்றம், அதனுடைய பிறப்பு எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படும். இப்போ நான் இருக்கேன், என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த சாமி வந்த உடனே எனக்கே தெரியாது, என்னப்பா நானே வந்து என் உடம்பு ஒரு மாதிரி புல்லரித்து ஒரு மாதிரியாக எனக்கே என்னென்னு தெரியலை, நான் அறியாமல் எனக்கு சாமி வந்துருச்சு அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க சாமி வந்துருச்சுன்னு நம்புவாங்க. ஆனால் எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அதுக்காகவேண்டி சுற்றி இருக்கவங்க சொல்கிறதுனால இந்த சாமி தான் எனக்கு வந்துச்சுங்கிறதுனால நான் அந்த சாமி தான் எனக்கு வந்துருச்சு நான் ஏற்றுக்கவும் கூடாது. எப்போ நான் உணரணும், நாள் ஆக ஆக, ஒரு வருஷம் ஆகும், இல்லைனா ஒரு வாரமும் ஆகும், ஒரு வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், அந்த தெய்வத்தோட வேகத்தை பொறுத்து இருக்குது. அந்த தெய்வம் துடி கொண்டு உடனுக்கு உடனே அந்த இடத்துல வளர்ச்சி பெற்று நிற்கணும் அப்படின்னா ஒரு வாரம் என்ன, ஒரு மாதம் என்ன, 3 மாதத்தில் நின்றோம். ஆனால் பிறந்த குழந்த போல் இப்போ தான் இருக்குது அப்படின்னா 3 வருஷமாக 5 வருஷம் கூட ஆகும். 5 வருஷத்தில் தான் ஊக்கமாக நான் தான் வந்திருக்கேன், உன் மேலே வந்தது இந்த சாமி தான் அப்படின்னு நான் உங்களுக்கும் காட்டும், அதாவது இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு காட்டும், அதே சமயம் என் மூலியமாக இந்த உலகத்துக்கு அறியப்படுத்தும், என் மேலே வந்தது இந்த சாமி, நான் வந்திருக்கேன் அப்படின்னு வாய் திறந்து பேசும். சரிங்க, இன்னைக்கு இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மேலே வந்தது சாமியா அப்படின்னு எப்படி, அல்லது வேறு ஏதாவது தீய சக்தியா அப்படின்னு எப்படியெல்லாம் நாம் கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு சில அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். சரிங்க, என்னென்ன அறிகுறி? முதல் அறிகுறி ஏற்கனவே சொல்லிட்டேன், சாமி வரும்போது உடம்பு புல்லரிச்சிச்சு அப்படின்னா நம்ம மனசு ஒரு இன்பமான ஒரு மனநிலையை அடையும். அதே சமயம் தீய சக்தி அப்படின்னா அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும், கோபம், கத்துறது, ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஏதோ ஒரு பழி வாங்குகிற எண்ணத்தோட, ஏதோ வந்து ஒரு அதிகமாக ஆசையாக, அதிக ஆசைப்பட்டு ஒரு உணவை அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி, எல்லாத்துலேயும் அதிக ஆசை இருக்கிற மாதிரியான, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு அளவுங்கள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே பெருசாக பேராசைப்பட்டு நம்ம அதை விரும்பின அப்படி இருக்கோம். எதுவாக இருந்தாலும், உணவாக இருந்தாலும், அல்லது ஆசையாக இருந்தாலும், அல்லது நம்மளுடைய செயல்பாடாக இருந்தாலும், நம்ம பேசுகிற பேச்சுவார்த்தையாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் ரொம்ப ஓவர் ஆக்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, அது போன்ற ஒரு சில குணாதிசயங்கள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா தீய சக்தி. இது முதல் அறிகுறி.
ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா, நான் ஒரு ஆலயத்துக்கு போகிறேன். அந்த ஆலயத்துக்குள்ளே போகும்போது அந்த ஆலயத்தில் தெய்வ சக்தியாக இருந்துச்சு அப்படின்னா, என் மேலே பரிபூரணமாக அங்கேயும் உடம்பு புள்ள வரைக்கும் தெய்வ சிலையை, அந்த திருவுருவ சிலையை பார்க்கும்போது கையெடுத்து நான் வணங்க சொல்லும். அதே சமயம் எல்லையில் நான் நல்லா தங்கி வர மனசு இருக்காது, நல்லா உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து போகலாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அதே இது தீய சக்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஆலயத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தையே கொடுக்காது. கோவிலுக்கே போக முடியல, கோவிலுக்கு போனாலே வந்து ஒரு மாதிரியாக, ஒரு கோவிலுக்கே வரமாட்றா, நான் இருக்க என்ன அவங்க கூப்பிட்டா கோவிலுக்கே வரமாட்றாங்க, ஏன் கோவிலுக்கே போக மாட்றா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்குள்ளேயே அது உருவாக்கிறோம். ஏன்னா ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு செல்ல அந்த தீய சக்தியானது அங்கே முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த சமஸ்தானத்தை தொடக்கூட முடியாது. இது ரெண்டு, இது ரெண்டாவது அறிகுறி. மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா, குலசாமி எல்லைக்கு குலதெய்வத்தை ஆசைப்படும், குலதெய்வத்தை பற்றி நினைக்க வைக்கும். அதே சமயம் குலதெய்வத்துக்கு தேவையானதை என்ன ஏது அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு ஒவ்வொன்றா வந்து அதனுடைய நினைவுகளை நமக்கு கொண்டு வரும். இது தீய சக்தியாக இருந்தால் நடக்காது. இது மூணாவது. நாலாவது, என் மேலே வந்த சாமி, அந்த சாமியோட தேவைகளை எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சைவ பொருட்களில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், ஆசைப்படும். இந்த பல வகைகளில் இதெல்லாம் ஆசைப்படும். அந்த சாமிக்கு உண்டானதுக்கு தேவையான சாமி என்ன விரும்பி ஏற்குமோ, அது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு மது அரு, ஒரு 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 கல், அது விரும்புகிற சாமியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாமி பரிபூர்ணமாக வரும்போது அது விரும்புகிற அந்த கல் கேட்கும். அந்த கல் சாமி வரும்போது தான், அதுக்காக சாமி இல்லாத நேரத்தில் இல்லை. அதே போன்ற அந்த ஆசைகளை உருவாக்கும், அதே மாதிரியான ஆசைகளும் தீய சக்தி வர்றவங்களும் உருவாக்கும். ஆனால் அதனுடைய ஆசை வேறு மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு சில பலி சார்ந்து, ஒரு சில அசைவம் சார்ந்து அதனுடைய ஆசைகள் வேறு மாதிரி காட்டும். அதுலேயும் நாம் உணர்ந்துக்கலாம். சரிங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா, இது இது தெய்வ சக்தி நம்ம மேலே வந்திருக்கிறது, இது தெய்வ சக்தி தான் அப்படின்னு உறுதி பண்ணுறதுக்கு கடைசியாக ஒன்றே ஒன்று நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னா, குலதெய்வத்தை நினச்சி காணிக்கிறதுல ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை நினச்சி ரெண்டு காசு எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் ராஜ நிலையில் நீங்கள் கட்டணும். யார் மேலே சாமி வருதோ அவங்க கட்டணும், குலசாமியை நினச்சி. அதே சமயம் தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை செய்யவே முடியாது, அதை கட்டவே முடியாது. மஞ்சள் துணி எடுத்து ரெண்டு கையில் அந்த காசை தொட்ட உடனே கை காலெல்லாம் நடுங்கி அவங்க மேலே இருக்கிற தீய சக்தி அதை விட்டு விலகி ஓடிடும். மஞ்சள் துணி எடுக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த குலசாமியை நினச்சி ரெண்டு காசு போட்டு அதை எலுமிச்சங்கனியை கட்டி அந்த நிலையில் குலதெய்வத்தை நினச்சி போய் கட்ட போகிறாங்கள்ல, அப்படி கட்ட போகும் காசை எடுக்கும்போதே அவங்க மேலே தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தை செய்ய விடாது. இது அஞ்சாவது அறிகுறி. அதாவது இன்னைக்கு இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மேலே வர்ற சக்தியானது அது தெய்வ சக்தியா அப்படின்னா நம்ம நல்லா கொண்டு நினச்சி போகலாம். இல்லை ஒரு மாதிரி காற்று கருப்பு அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேர் உணர்வாங்க, வீட்லேயே ஒரு சில பேர் நினைப்பாங்கப்பா என் பிள்ளைக்கு என்னுடைய இது மாதிரி காற்று கருப்பு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா இருப்பாங்களா, அவங்களுக்கு இது போன்ற பரிசோதனைகளை செய்து அவர்கள் அதை தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.